அண்ணாமலை சொன்னது உண்மைதாங்க. நிரூபித்து காட்டிய ஏவாவேலு அதிர்ச்சியில் திமுக. அதாவது உறவுகளே, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ஏவாவேலு அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்தார் அம்மா கிட்ட, அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு வந்துட்டாரு. அங்கே சொன்ன அதே பதில் வந்து இப்போ இங்கே வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து அண்ணாமலைஜி சொன்னது வந்து கிளீனாக வந்து நிரூபிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். எப்படின்னா, ஏற்கனவே வந்து இந்த ஊடகங்கள் மற்ற இந்த அரசியல்வாதிகள் பூராமே வந்து டிஎம்கேக்கு சார்ந்தவங்க பூராமே எதுக்காக வேலை செய்யலை, ஒரு குடும்பத்துக்காகத்தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. எப்படி நிரூபிச்சிருக்கிறாருன்னா அவர் சொல்லியிருக்காரு, வாய் விட்டே சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து காலம் ஆயுள் உள்ள வரைக்கும் வந்து எப்போவுமே நன்றி கடன் பட்டிருப்பாராம், எப்போவுமே நன்றியோடு இருப்பாராம். இதை வந்து மக்கள்கிட்ட வந்து நன்றியாக இருக்கணும், அதான உண்மை. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றியாக இருந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை சேர்ந்து ஓட்டு போட்டு நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன்னா, ஏற்கனவே வந்து அவர் அண்ணாமலை சொன்னது இதைத்தான் சொன்னார். ஒரு அதாவது ஒரு குடும்பத்துக்காக வந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க, திமுக சார்ந்தவங்கள்லாம் அப்படின்னு. இப்போ அதை வந்து ஏவாவில் வந்து பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிருக்கிறாரு. அது இது நமக்கு புரியுது, ஏன் இந்த பொதுமக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ மக்களுக்காக வேலை பார்த்தா எத்தனையோ நலத்திட்டங்கள்லாம் செய்யலாம், ஆனால் இவங்க ஒரு குடும்பத்துக்காகவே செய்கிறதுனால எதுவுமே பேச முடியறது இல்லை. எந்த அவங்க எடுக்கிறதா முடிவு நன்றி கடன் என்ன அர்த்தம், அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் இவங்க ஆமாசாமி போடணும்னு அர்த்தம், அதான உண்மை. அவங்க ஏதாவது ஆகாத திட்டங்கள் கூட எதோ ஒன்று கொண்டு வரலாம், அவங்களுக்கு நிறையா அவங்க குடும்பத்துக்கு நிறையா பணம் சேர்ற மாதிரி ஒரு திட்டமாக இருக்கலாம், அது இவங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். ஆனாலும் அது சம்மந்தமாக எதுவும் வாயை திறக்கப்படாது. அதுக்கு கேட்டால் அந்த நன்றி விசுவாசம்னு இதை சொல்லி வந்து இழுத்து மூடிட வேண்டியது. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதை அண்ணாமலைஜி எப்போ சுட்டி காட்டிட்டாரு, ஆனால் உண்மையான நிகழ்வும் வந்து இதுதான். மக்களுடைய பார்வைக்கே விட்டுறோம். நன்றி உறவுகளே.